கோவிலிலே குழப்பம் வெளிவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலில் குழப்பம் விளைவிப்பேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே நீ உள்ள அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கு. ஆதாரத்திற்காக அக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதே போல இங்கு குற்றவாளி என்கிறாகே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். இந்த அரண்மனை போர் எதிர்பார்க்கிறோம். அப்புறம் அது போனால் நீங்கள் கிறிஸ்மஸ் மேரி புது படம் ஒன்று ரிலீஸ் ஆக சொன்னாங்க, மேரி கிறிஸ்மஸ்ஸு, அந்த படத்தை நாங்கள் நல்லா எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட வச்சுக்கோம் முன்னாடியே. அரண்மனை ஃபஸ்ட்டு வந்து வேறு லெவலில் போயிருந்து, செகண்டு நல்லா போயிருந்து, இப்போ தேர்டு பார்த்து ரிலீஸ் ஆச்சு, ஆரியா வந்து நல்லா பண்ணியிருந்தார் அதில். இப்போ ஃபோர்த்து வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பொங்கலுக்கு வந்து லால் செல்லாம், கேப்டன் அமர்ந்தர், அரண்மனை போர், மேரி கிறிஸ்மஸ், அயலான் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுனேன். ரஜினி சாப்பிட்ட மிகப்பெரிய ரசிகன், கட்டாயம் படம் லால் செல்லாம் கட்டாயம் பார்ப்பேன். அப்போ தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும், கேப்டன் ரெண்டு படம் கட்டாயம் பார்ப்பேன் சார். லால் செல்லாமில் ரஜினி சார் ஒரு வசனம் பேசியிருப்பாங்க, மதத்தின் நம்பிக்கை மனசில் வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை, இதுதான் நம்ம நாட்டோட அடையாளம் அப்படின்னு ரஜினி சார் பேசியிருப்பாப்புல வசனம். அந்த படம் ரொம்ப கட்டாயம் பார்ப்பேன் சார். லால் செல்லாம் படத்தை ஒரு மூணு டைம் பார்க்கலாம்னு வச்சுருக்கேன், கேப்டன்லாம் கட்டாயம் பார்ப்பேன். தனுஷ் படம் தான், கேப்டன் மில்லர் தான், ஏன்னா அவர் வேறு லெவலில் நடிகிறாப்புல இப்போது, அதனால் தனுஷ் தான். டைரக்டர் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா, ஏதோ நடிகர் தனுஷ், நான் வந்து விஜய் ஃபேனு, ஏதோ சரி நீ கேட்குறியேன்ட்டு தனுஷை பற்றி சொல்கிறேன். அந்த படத்துக்கெல்லாம் டேவிட் மில்லர் தான் கொஞ்சம் நல்லா வரும். கேப்டன் மில்லரா, டேவிட் மில்லர் இல்லையா? நம்ம அயலான் எதிர்பார்க்குறோம், அப்புறம் கேப்டன் மில்லர். உங்களுக்குடா சிவகார்த்திகேயன் ஃபேன் தான், அதனால தான் அயலான் எதிர்பார்க்குறோம். அண்ணன் வேற கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு, திரும்ப மீண்டு வந்து, இல்லை படத்தில் அடி வாங்கலை, பர்சனலாக அடி வாங்கியிருக்காரு, கொஞ்சம் மீண்டு வந்து படத்தில் அடி வாங்கலை, பர்சனலாக அடி வாங்கியிருக்காரு அண்ணன், அதனால் கொஞ்சம் மீண்டு வந்து இது கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தனுஷ் நல்லாயிருக்கும். உனக்கு விஜய் படம் வேணுமா? நான் வந்து அயலான்ண்ணா, அயலான் விஎஃப்எக்ஸ் வந்து ட்ரைலரில் செம்மையாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இல்லாமல் நல்லா காமெடி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் படத்தில். அப்புறம் அயலான் அப்புறம் தங்கலான் ரிலீஸ் ஆகுதா உங்களுக்கு? இல்லையா, 26. கேப்டன் மில்லர் அதே மாதிரி தான், ஸ்டோரி வந்து ட்ரைலர் வந்து செம்மையாக இருந்தது, தனுஷ் கெட்டப்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இது ரெண்டு படம் தான் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மீதி வந்து லால் செல்வம் ரஜினி இருக்கார், இருந்தாலும் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லை, நான் விஜய் ஃபேன். ஸோ அதனால் இல்லை, அரண்மனைக்கெலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அரண்மனை த்ரீ பார்த்துட்டு பயந்து வெளியே ஒடையாண்டேண்ணா, அதனால் ஃபோரில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அயலான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லரை அது ரொம்ப எதிர்பார்க்குறோம், அது தனுஷை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா ஹிட் ஆகும், நல்லா பண்ணுவாங்க. பிரியங்கா மோகனும் இருக்காங்க, நல்ல டேரக்டர் தான் அவர், நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி அரண்மனை ஃபோரும் ரொம்ப, அரண்மனை மூணு பாட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு, இதில் கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுற சுந்தர் சிங் தெரியல, பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி லால் இதுவும் நல்லா, லால் செல்வம் நல்லாயிருக்கும், ஏன்னா ரஜினி இருக்காப்புல, நம்மளுக்கே தெரியும் தலைவர், அவர் இருக்கும்போது பல ஹிட்டு தான், கதையும் ஓரளவு நல்ல கதை மாதிரி தான் தெரியுது ப்ரோ, நல்லாயிருக்கும், நல்ல காம்படிஷன் தான் அஞ்சு படமுமே. அயலான் சிவகார்த்திகேயன் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறாரு, நல்லாயிருக்கும் ப்ரோ, அதுவும் நல்லாயிருக்கும். என்னென்னா தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சில போட்டி போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக கேப்டன் மில்லர் தான் ப்ரோ, தனுஷ் தான் கேப்டன் மில்லர் தான் ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷோட படம், அப்புறம் என்னது புதுசாக இருக்குது கொஞ்சம் கம்பேர் டு மற்ற எல்லாமே. லால் செல்வமும் வெயிட்டிங் தான், பட் கேப்டன் மில்லர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங், அதுதான் அவருக்காகவும் இருக்குது, பட் மெயினாக தனுஷ்காக தான் படம் பார்க்கணுன்னு இருக்கு, நல்லா இருக்கும். ரஜினி சாரோடைய படம் லால் செல்வம் படத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சூப்பர் ஸ்டாரோடைய செயல் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்ல மனிதர், நிச்சயமாக பொங்கலுக்கான ஒரு சிறப்பு ப்ரெசன்டேஷன் அவர் கொடுப்பார் ஜனங்களுக்கு. இந்த பொங்கலுக்கு நான் எதிர்பார்க்குற படம்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தான், ஏன்னா அதில் ஒரே கில்லர் கில்லர் மில்லர்னு வந்த சிங்கிள் ட்ராக்லேயே கொலை கொலைன்னு மொத்தமாக இருந்து படத்தை ஒரு கூஸ் பம்ப் சேர்த்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் கூட வாழ்ந்தவர் சிவகார்த்திகேயனோட அயலான் படம் ரிலீஸ் ஆகுது, ரெண்டுமே ஒரு கிளாஸை சந்திக்க போகுது, அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, இவங்கள எது ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு ஏன் படம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், இப்போ கூட ஒரு ஆடிஷன் தான் போயிட்டு வரேன், 500வது நம்பரு, அது எப்போ முடியும், 7 மணிக்கு முடிஞ்சிடும், நாங்கள் நீங்கள் பண்ண முடியுமா பேச முடியாது இல்லை, ஆனால் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தா நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் லவ் டுடேல லோக இவர் பிரதீப் ராங்க பேசுகிற டைலாக் பேசுகிறேன்.
வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் டிண்டர் டெலிகிராம் ஐக்கு மெசேஜ் ஜிமெயில் ஜிபே பேடிஎம் எஸ்எம்எஸ் ஸ்னாப்சாட் டண்டின் இந்த ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஆப்பை பார்க்கணாலே ஒரு நாள் மேலே தேவைப்படும். உங்கள் பொண்ணு ஃபோனில் எல்லா ஆப்பும் இருக்குது. இது பார்த்தாதுன்னு ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட்டு காலேஜ் மேட்டு ஆஃபீஸ் மேட்டு பஸ் மேட்டு ஜிம் மேட்டு டான்ஸ் மேட்டு இதில் யாரோ கேட்டால் சுரேஷா சட்டில் மேட்டா அவளுக்கு செட்டில் போகும்போது அவளுக்கு ஒரு மேட்டருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சட்டில் போகிறான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அதான் பிரச்சனை. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் கேளுங்கோ என்ன வலிக்கு வந்துடும் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தே தெரிஞ்சுக்கிறேன். நாலு நாள் கழிச்சு தானே மாப்பிள்ள வராங்க. இன்னும் மூணு நாள் உங்கள் பொண்ணு ஃபோன் என்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படியே ஒரு பராசக்தி டயலாக்னா, கோவிலிலே குழப்பம் வெளிவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலில் குழப்பம் விளைவிப்பேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக, உனக்கே நீ உள்ள அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கு. ஆதாரத்திற்காக அக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல இங்கு குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து அயலான் தலை அயலான், அதுக்கப்புறம் மில்லரு, அப்புறம் லால்சலாம். லால்சலாமு ட்ரைலர் பார்த்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேக்ஸிமம். அப்புறம் ரிட்டர்னு கிரிக்கெட்டு ரிலேட்டடாக வருது. அயலான் புதுசாக இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவெலாம் புதுசாக ஏலியன் பேஸ் பண்ணி வர்றது. கிரிஷு முன்னாடி வந்து இப்போ அயலான் நல்லாயிருக்கு. அது 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 அந்த லெவலுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் வந்து அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. எப்படின்னா அது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த அந்த ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேனு. பொங்கலுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் நல்லா போகும் பார்க்கும். மோஸ்ட்டாக எதிர்பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அயலான் தலை. ஏன்னா அது டோட்டலாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆள் வந்து ஏலியனை பேஸ் பண்ணி ஒரு அளவு எடுக்கிறது மெயினாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம், அதுவும் இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துருந்தல. அதில் யோகி பாபு மெயினாக இருக்கார், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன். கொஞ்சம் காமெடி மேட்சாக வரும்னு நினைக்கிறோம். அரண்மலை த்ரீ டூவோட அதை முடிஞ்சு தலை. த்ரீக்கு அப்புறம் அது சுத்தம் ஃபோர்லாம் இப்போ எப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. ஏன்னா திரு மேரி கிறிஸ்மஸும் அவ்வளோ, ஏன்னா இது மூணு மெயினாக இருக்குது, ஒரு ஆப்ஷனாக மட்டும் தான் இருக்குது. எனக்கு நான் வந்து அயலான் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அயலானில் வேற்றுக்கிரக வாசிகள்னும் போது, ஸோ நம்ம இந்தியன் எப்படி இந்தியன் சினிமாஸில் எப்படி ஒரு மூவி வர்றது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த யோகி பாபு கொஞ்சம் நடிக்கிறது கொஞ்சம் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேபி இந்த பொங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாமே அயலாண்ட் அயலாண்ட் சொல்லியிருக்காங்க, அயலாண்ட் நல்லா இருக்குன்றாங்க. பார்ப்போம் அது என்னென்னு. அயலாண்டுக்காக தான் எதிர்பார்க்குறோம். அதே தான் அயலாண்ட் கேப்டன் மில்லர் ரெண்டு படத்தையும் எதிர்பார்க்குறோம். இல்லை கேப்டன் மில்லர் ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் படம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நிறைய, அதனால் அந்த படத்து மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அயலாண்ட் வந்து ரொம்ப நாளாக கடப்பில் கந்த படம், அது மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இல்லை இல்லை, அது ரொம்ப நாளாக கடப்பில் கந்த படம் தான். விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட லால் சலாம் வந்திருக்கு, அதில் ரஜினி சார் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அரண்மனை ஃபோர் வருது, அதில் த்ரீ பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபோர் வந்திருக்கு. ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது கேப்டன் மில்லர் தான். ஃபுல்லாக இப்போ வந்த சிங்கிள் ட்ராக்லக்குள்ளே ஃபுல்லாக ஒரே வெட்டு குத்து அடி கொலை கொல்ல கொல்லன்னு ஃபுல்லாக இருக்குது. அதனால் கேப்டன் மில்லர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். லால் சலாம் பரவாயில்ல, ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க எதுவும் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இப்போ த்ரீ படம் ஓடுது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வெய்ராஜாவை அதுவும் நான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எதாவது எடுத்தாங்கன்னா ஓகே, லால் சலாம் பார்க்கலாம். ரஜினி கேமியோ தானே சும்மா ஒரு வராது. அரண்மனை ஃபோரா, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல ப்ரோ. தேங்க்யூ. அதான் ப்ரோ அயலான் கேப்டன் மில்லர் கண்டிப்பாக அதுவும் எதிர்பார்க்குறேன். எல்லா படங்களும் நாலஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகுது, பட் எல்லா படங்களும் எதிர்பார்க்குறேன். பட் எல்லா அனைத்து படங்களையும் விட சூப்பர் ஸ்டார் படம் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அயலானும் லைக் அதான் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுறது கேப்டன் மில்லருக்கு தான், பட் அயலானுக்கும் போவேன்.